கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த மாதிரி கேவலமாக அவுட் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தீயாக பரவிட்டு இருக்கு. என்னப்பா நடந்துச்சு டக்குன் டாபிக் உள்ள போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் இஸ் நல்லா சூடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு லாஸ்ட் டே அப்படிங்கிறது தீயாக போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு டாபிக் அப்படிங்கிறது டே முடியறதுக்கு முன்னாடியே வைரல் ஆயிடுச்சு. டக்குன்னு நடந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் இதுதான் வைரல் டாபிக் அப்படின்னு சொன்னோம். ஸோ எல்லா போஸ்ட்டுமே இதை பற்றி தான் போட்டிருக்காங்க. எல்லா கிரிக்கெட் சேனல் ஆகட்டும், அட் த சேம் டைம் எக்ஸ்பர்ட் எல்லாமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது அவரோட மடத்தனம் தான், அது அவுட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் 0% ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதை நீங்கள் ஆக்சுவலாக அவுட்னே சொல்லக்கூடாது. அவங்க கிட்ட இருக்கிற தகுதி இவ்வளோ தான், இவ்வளோ கேவலமாக விளையாடுவீங்க, ஸோ கொஞ்சம் கூட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கிடையாது ஆஸ்திரேலியன் டீமுக்கு, இப்படியா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு கிளங்கிருக்கு. சரி ஓகே, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரீன் வந்துட்டு ஓவர் அப்படிங்கிறத போட்டுட்டு இருந்தாப்பில் ஜானி பேஸ்டோ அவர் வந்துட்டு பேட்டிங்கில் இருந்தார். ஸோ அவர் ஸ்டோக்ஸும் வந்துட்டு நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நிலைமையில கண்டிப்பாக இங்கிலாந்து வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பட் பேஸ்டோ அப்படிங்கிறவர் செம்மையாக ஆட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். அவர் என்ன பண்ணுவார், ஒரு பாலை வந்துட்டு அப்படியே வெல்லப் பண்ணிடுவார். ஸோ பால் அப்படிங்கிறது கீப்பர் கிட்ட போயிடும். ஸோ அப்படியே லைட்டாக முன்னாடி நகர்ந்து வருவார். ஆக்சுவலாக இந்த பிச்சை பார்க்கறக்கு இல்லைன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பேட்ஸ்மேன் கிட்ட வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸோ பால் எப்படி போகுது, இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு முன்னாடி வருவாங்க. இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது கிரீஸ் வச்சுட்டு அம்பையர் கிட்ட சொல்லிட்டு மூவ் பண்ணணும், இல்லைன்னா ஃபீல்டர் கிட்ட சொல்லிட்டு மூவ் பண்ணணும். இதுதான் ரூல்ஸ். ஆனால் ஜானி பேஸ்டோ என்ன பண்ணார் அப்படின்னா, ஸோ கரெக்டாக பால் கீப்பர் கிட்ட போனோனே அப்படியே வந்து மேபி அவர் பிச்சை வந்துட்டு செக் பண்ணலான்ட்டு வந்தாரா, இல்லை ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோக்ஸ் கிட்ட பேசலான்ட்டு வந்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டாரு. பின்னாடி இருந்த கீப்பர் கரெக்டாக ஸ்டெம்பில் அடிச்சிட்டாரு. ஸோ எனிவே அவர் கிரீஸை விட்டு வெளியில் இருக்காரு, ஸ்டெம்பில் பால் பட்டிருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச அவுட் தான். ஆனால் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒரு ஆஸ்திரேலியன் டீம் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பாரபட்சம் பார்த்து கொடுக்கலாம். இல்லைப்பா அவர் வேண்டாம், அவர் நார்மலாக ஒரு பிச்சை செக் பண்ண போயிருப்பார், இல்லைனா ஏதாவது கேட்க போயிருப்பார் அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் ஆஸ்திரேலியன் டீம் கேவலமாக சிரிச்சாங்க, அப்படியே கைதட்டி சிரிச்சிட்டு ஓ ஆன்னு சொல்லி கத்திட்டே வந்துட்டு இருந்தாங்க. பேஸ்டோக்கு ஒன்றுமே புரியல, அவர் பூமர் அப்படியே சாப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் கிரீஸை விட்டு வெளியில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் பர் ரூல்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது அவுட் தான். பிகாஸ் வந்துட்டு அம்பையர் கிட்ட அட்லீஸ்ட் ஃபீல்டர் கிட்ட சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி வந்துட்டு பேசிக்கிறேன், பிச் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல, அவர் பாட்டு கிரீஸை விட்டு போயிட்டாரு. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் படி பார்த்தோம்னா கூட ஆஸ்திரேலியன் டீம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இல்லப்பா அவர் வந்துட்டு நார்மலாக தானே போனார், விட்டலாம், இது எதுக்கு அவுட்டெல்லாம் நம்ம போய் அப்பீல் பண்ணிட்டு விட்டுருக்கணும். ரெண்டு சைடுலுமே 50-50% அப்படிங்கிற இருக்கிறதுனால யார் மேலே தப்புனே தெரியல. இந்த ஒரு கிளிப்ஸ் இந்த ஒரு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ த்ரீயாக பரவிட்டு இருக்கு, எல்லாருமே ஒவ்வொரு தரப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து ஃபேன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனிவே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.